ஹாய் எவ்ரிவன். தமிழக அரசு அதிரடியாக அறிவித்த அறிவிப்புகள் என்ன? மின்சாரத்துறையிலிருந்து இப்போ அதிரடியாக என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க? இது குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க? மேலும் மக்களுக்கு என்ன சிறப்பு சலுகை வழங்கப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாமல் தற்போது தற்காலிக மின் துண்டிப்பிற்கு காரணம் என்ன? இந்த மின் துண்டிப்பு எப்போது சரி செய்யப்படும்? அது மட்டுமல்லாமல் மின்சாரத்துறையிலிருந்து புதிய அறிவிப்பாக என்ன வெளியிடப்பட்டிருக்கு? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்றோட எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதன் காரணமாக பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாளுக்கு நாள் மின் தேவையின் அளவு அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் குறிப்பாக இப்போ தற்காலிக மின் துண்டிப்பு நடைபெற்று வருது. இதற்கு காரணம் கடந்த 9 மாதங்களாக எந்தவிதமான பராமரிப்பும் செய்யப்படலை, அதனால தான் இந்த மின் துண்டிப்பு அப்படிங்கிறது நடைபெறுது. இந்த மின் துண்டிப்பானது விரைவில் சரி செய்யப்பட்டு தன்னிறைவு மாநிலமாக மாறும் அப்படிங்கிறத மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மின் துண்டிப்பானது தமிழகம் முழுவதும் பரவலாக 1 மணி நேரம் வந்து மின் துண்டிப்பு வந்து நடைபெற்று வருது. இந்த மின் துண்டிப்பு இல்லாமல் விரைவில் தடையற்ற மின்சாரம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு மின் கட்டணம் செலுத்துவதில் ஏற்கனவே சிறப்பு சலுகை வந்து வழங்கப்பட்டிருந்தது. மே மாதத்தில் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு இனி அந்த சிறப்பு சலுகை வந்து வழங்கப்படாது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, இப்போ 30-50% ஊழியர்களுடன் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் பணியாற்றுவதன் காரணமாக மக்கள் வந்து மின் கட்டணத்தை செலுத்திக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இனி வேறு எந்த சலுகையும் மின் கட்டணத்தில் வழங்கப்படாது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக மின்சாரத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் காரணமாக மின் கட்டணம் செலுத்துவர்கள் சரியான தேதியில் வந்து செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா செலுத்தலை அப்படின்னா அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். இதை மக்கள் கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் வந்து மின் கட்டணத்தை செலுத்தும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ரொம்பவும் குறிப்பாக மேலும் கால அவகாசம் நீட்டிப்பு செய்யலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு சலுகையாக இப்போ வந்த மின் கட்டணத்தில் ரொம்பவும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அடுத்த மாதம் மின் கட்டண கணக்கீடு முறையில் சலுகை வழங்கப்பட்டு அந்த மின் கட்டணத்திற்கான தொகையை வந்து குறைத்து கொள்ளப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதுபோன்று பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. குறிப்பாக மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு முறை விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டமும் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமாக இருக்கு. என்ன காரணம்னா, இலவச மின்சாரம் வந்து கிடைக்கும். 100 யூனிட்டுக்குள்ளதான் அப்போ 1 மாதத்துக்குள்ள ஆப்ரேட் ஆகும்போது நிறைய குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம் வந்து கிடைக்கும். இதன் காரணமாக இது மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு மின்சாரத்துறையில இருந்து. மேலும் அதிரடியாக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வெளியிட்டு வராங்க.